இனிய காலை வணக்கம் மாணவர்களே நாம் இன்று வகுப்பேடு எழுத உள்ளோம் அருகில் தமிழ் பாட வகுப்பேட்டையும் பென்சில் ஸ்கேல் பிளாக் ஸ்டிக் ப்ளூஇங் பென் நாளையும் பக்கத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ நான் சொல்ல சொல்ல ஒவ்வொன்றா நீங்கள் என்ன பண்ணும் முதல் ஒரு டைம் என்ன பண்ணிடுறேன் படித்து காமிச்சிடுறேன் திருப்பியும் ஸ்லைடு போட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அழகாக பொறுமையாக நீட்டாக கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதி வைக்கணும் பாடம் நான்கு முளைப்பாரி பாடல் தலைப்பு போட்டுக்கணும் அடுத்தது பாடலை ஓசை நயத்துடன் பாடி பழகுதல் அப்படின்னு மட்டும் எழுதிக்கோங்க சரிங்களா இது ஒரு நியூ ஃப்ரெஷ் பேஜில் எழுதணும் ஏன்னா இந்த பாடல் இந்த பாட்டுக்கான விளக்கம் பொருள் புக் எக்ஸசைஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு வகுப்பேட்டில் எழுதணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வினாவிட எதுவும் கிடையாது சரிங்களா பாடலை மட்டும் நல்லா பாடி பழகினா போதும் நம்மளுக்கு இந்த வகுப்பில் இந்த பாடத்துலேருந்து நம்ம மதிப்பெண்கள் உங்களுக்கு வழங்கப்படும் அடுத்த நியூ பேஜ் மாணவர்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க அடுத்த நியூ பேஜில் பாடம் ஐந்து பண்படுத்தும் பழமொழிகள் ஹெட்டிங் போட்டுட்டு வினாக்களுக்கு விடையலி ஃபர்ஸ்ட் ராம் லெட்டர் எழுதுங்க ஃபஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு வந்து மொத்தம் மூணு கொஸ்டின் இந்த லெசனில் மூணு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இந்த மூணு கொஸ்டின் தான் நம்ம இப்போ எழுத போகிறோம் சரிங்களா முதல் தலைப்பு பாடம் வந்து பண்படுத்தும் பழமொழிகள் ஃபஸ்ட் ராம் லெட்டர் வினாக்களுக்கு விடையலி ஹெட்டிங் பிளாக் ஸ்டிக்கில் எழுதி வச்சுக்கணும் முதல் வினா இதுவையும் என்ன பண்ணோம் நீங்கள் பிளாக்ஸ்டிக்கில் எழுதுங்க அமுதவானன் யாரிடம் ஆசி வாங்கினான் விடை எழுத போகிறோம் அமுதவானன் யானையிடம் ஆசி வாங்கினான் யானையிடம் மட்டும்தான் நம்ம புதுசாக எழுத போகிற வார்த்தை மீது எல்லாமே கொஸ்டின்லேயே வேண்டியது இரண்டு மதிப்பெண்கள் அழகாக வாங்கிடலாம் சரிங்களா எழுதும்போதே மனதில் பிழையில்லாமல் சொற்களை சொல்லிக்கொண்டே எழுத வேண்டும் இரண்டாவது வினா ஆனை பூனை ஆகியன எவற்றை குறிக்கின்றன அப்படின்னு கேட்குறாங்க ஆனை என்பது பசுவின் நெய்யையும் பூனை என்பது பூவில் ஊறும் தேனையும் குறிக்கின்றது அப்படின்னு நம்ம எழுதணும் சரிங்களா இன்னொரு தடவை என்ன பண்ணுவோம் அழகாக பிழை இல்லாமல் சொல்லிகிட்டே வார்த்தைகள் படித்து பார்த்துட்டு வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே எழுதுங்க மூன்றாவது வினா ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு இப்பழமொழியின் பொருளை சொந்த நடையில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க வினாக்கள் எழுதிட்டு விடைகள் மூன்று பாயிண்ட் ஒரு ஒன் பை ஒன்னாக எழுதுங்க நான் வந்து மிஸ்ஸு ரெண்டு வார்த்தைக்கு மட்டும்தான் ஸ்லைடில் இடம் பற்றோம் செல்ஃபோன் இல்லையா அதனால் உங்களுக்கு பக்கத்தில் இடம் இருக்கும் அதனால் நீங்கள் தொடர்ந்து எழுதிக்கலாம் அகத்தில் போட்டாலும் அறிந்து போடணும் என்பது தான் சரியான விளக்கம் முதல் பாயிண்டாக எழுதிக்கோங்க அதாவது புரியாமல் எதையும் மனப்பாடம் செய்து நினைவில் கொள்ளக்கூடாது கற்கும் போதே தெளிவாக புரிந்து கொண்டு கற்க வேண்டும் அப்படிங்கிற இந்த மூணு பாயிண்ட்டையும் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு இடம் இருக்கும் ஒரு லைனுக்கு நாலு வார்த்தை அழகாக எழுதலாம் சொல்லிக்கிட்டே எழுதுங்க எழுதுனா மட்டும் போதாது படித்து மனப்பாடம் பண்ணி ஹோம் டெஸ்ட் ஒரு டைம் எழுதி பாருங்கள் ரஃப் நோட்டில் இது ஃபஸ்ட்டு ஒரு டைம் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க நல்லா படிங்க படிச்சுட்டு மனப்பாணம் பண்ணி ஒப்பிச்சிட்டு ஒப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண ரஃப் நோட் எடுத்து ஹோம் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் சரிங்களா மாணவர்களே அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தமிழ் நன்றி